ஒரு இடம் கூட விடாமல் தண்ணீர் ஆக்கிரமித்து தூத்துக்குடியே தத்தளிக்கும் கழுகு பார்வை காட்சிகள்தான் இவை. கட்டிடங்கள் வீடுகள் அனைத்தும் தண்ணீர் தேசத்திற்குள் அமைந்திருப்பது போல எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக தென்படுகிறது. நகரின் பிரதான சாலைகளே வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளே ஏரி ஆறு போல ததும்ப ததும்ப காட்சியளிக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தின் பேருந்து நிலையத்தையே வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குளம் போல காட்சியளிப்பதால் பேருந்துகளை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பேருந்துகள் அனைத்தும் அப்படி அப்படியே நிறுத்தப்பட்டு போக்குவரத்து சேவை முற்றிலும் முடங்கியிருக்கிறது. பேருந்து நிலையத்தை சுற்றிலும் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலையில் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் பயணிகள் சிலர் பேருந்துக்காக காத்திருந்தனர். ஆனால் நிலைமை மோசமாக இருந்ததால் ஒரு பேருந்து கூட இயக்கப்படவில்லை. பிரதான சாலைகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளிலேயே காட்டாறு போல வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. ஆகையால் மற்ற நகரங்களிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத நிலை இருப்பதால் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. தூத்துக்குடியிலிருந்து மதுரை, திருச்செந்தூர், நெல்லை உள்ளிட்ட எந்த நகரத்திற்கும் பேருந்துகள் ஓடவில்லை. தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்திற்குள் முழுமையாக வெள்ளம் புகுந்து மொத்தமாக முடங்கியிருக்கிறது. கழுத்தளவிற்கு தண்ணீர் புகுந்த நிலையில் அங்கு நின்றிருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி தத்தளித்தன. வெள்ளக்காடு போல காட்சியளிப்பதால் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் யாருமே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி நுழைவு வாயில் எனப்படும் பைபாஸில் காட்டாற்று வெள்ளம் மடமடவென பெருக்கெடுத்து ஓடியது. ஆற்றில் ஓடுவது போல அதிக வேகத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் வாகனங்கள் அடித்து செல்லக்கூடும் என்பதால் பைபாஸ் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. போக போக தண்ணீர் அதிகரித்து கொண்டே செல்வதால் வாகனங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் சிக்கி தத்தளிக்கின்றன. தூத்துக்குடி பேருந்து நிலையத்திற்கு அருகே இருக்கும் பார்க்கிங் முழுவதும் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. வெள்ளம் சூழ்ந்து பார்க்கிங்கில் நின்றிருந்த சுமார் 2000-க்கும் மேற்பட்ட பைக்குகள் நீரில் மூழ்கி வீணாகின. அத்தோடு தூத்துக்குடி மாநகரில் உள்ள குடியிருப்புகள் குளம் போல மாறிவிட்டன. வீடுகள், கடைகள் என அனைத்து இடங்களும் தண்ணீர் தேசமாக மாறியிருக்கிறது. இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி வீடுகளை வெள்ளக்காடாக மாற்றியிருப்பதால் உள்ளே சிக்கியிருக்கும் மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சிலர் உடைமைகளுடன் வீடுகளை விட்டு வெளியேறினர். குறிப்பாக இந்திரா நகர், எட்டயபுரம், முத்தம்மாள் காலனி பகுதி, பைபாஸ் சாலையை சுற்றிய பகுதிகள் அனைத்தும் முழுவதும் நீரில் மூழ்கிவிட்டன. வீடுகளுக்குள் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. பசும்பொன் நகருக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் வீடுகளில் இருந்து வெளியேறிய மக்கள் முகாம்களை நோக்கி தஞ்சமடைந்தனர். நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் வந்து கொண்டே இருப்பதால் கார்கள் வைத்திருப்போர் தங்களது வாகனங்களை மேம்பாலங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்தனர். சென்னையை பின்பற்றி மேம்பாலத்தையே பார்க்கிங்காக மாற்றி வாகன உரிமையாளர்கள் வாகனங்களை நிறுத்தி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வெள்ளத்தில் சிக்கிய லாரியில் 3 பேர் மாட்டிக்கொண்ட நிலையில் தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வீடியோ வெளியிட்டு கோரிக்கை வைத்தனர். வண்டி ஃபுல்லா தண்ணி இருக்குது. நேற்று நைட்லேருந்து சாப்பிடல, ஒன்றும் வெளியும் போக முடியல, எதுவும் பண்ண முடியல. இருக்கிற தண்ணி குறையும் பார்த்தா என்ன இருக்கிறக்கு அதிகமாக தான் வந்து இருக்குது. எங்கு பார்த்தாலும் வெள்ளமாக இருப்பதால் எந்த பக்கம் செல்ல வேண்டும் என தெரியாமல் லாரிக்குள்ளேயே சிக்கிக் கொண்டு உயிரை கையில் பிடித்து கொண்டு இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.